ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா T20 ஒட்டுமொத்த வரலாற்றில் இதுவரைக்கும் முறியடிக்க முடியாத 5 மிகப்பெரிய சாதனைகளை பற்றி தான் நாம இப்போ பார்க்க போறோம். T20 கிரிக்கெட் போட்டி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்கு ஏகப்பட்ட ரசிகர்களை உருவாக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் போட்டிக்கு இருந்ததை விட T20 போட்டிகளுக்கு அதிகமான வரவேற்பு இருந்தது. சர்வதேச போட்டிகளை தவிர்த்து ஒவ்வொரு நாடும் தங்கள் நாட்டுக்குள்ளேயே உள்ளூர் T20 தொடர்களை நடத்தி பலவிதமான ரசிகர்களையும் ஈர்த்திருக்காங்க. அப்படி இது போன்ற பலவிதமான T20 போட்டிகளில் நடைபெற்ற 5 முக்கியமான சாதனைகளையும் அது இதுவரைக்கும் முறியடிக்க முடியாமல் இருப்பதற்கான காரணத்தை பத்தி நாம இப்போ பார்ப்போம். 20 ஓவர் போட்டி அப்படின்னாலே விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. அதுல சில போட்டிகள் டிராவாகி சூப்பர் ஓவர் சென்றுச்சு அப்படின்னா அது இன்னும் மேலும் சொல்வதற்கே இல்லை, பெரிய அளவுல அனைவருக்குமே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். அது போலதான் 2014 ஆம் ஆண்டு கரீபியன் பிரீமியர் லீக்ல நடந்த ஒரு போட்டியில பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ஆல்ரவுண்டரான சுனில் நாராயண் அவர்கள் பாத்தீங்கன்னா சூப்பர் ஓவரே மேட் இன் ஓவரா வீசி அவங்க வந்து அனைவருமே பிரமிப்பில் ஆழ்த்தினாங்க. சூப்பர் ஓவரில் முதல்ல பேட்டிங் செய்த சுனில் நாராயண் அவர்களுடைய அணி பார்த்தீங்கன்னா 11 ரன்கள் எடுத்தாங்க. 12 ரன்கள் எடுத்த வெற்றி அப்படின்னு எதிரணி பேட்டிங் செய்யும் போது நிக்கோலஸ் பூரான் மற்றும் ஆஸ்திரேலியர் இவங்க இரண்டு பேரும் வந்து பேட்டிங் செய்தாங்க. அதில் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தி அந்த சூப்பர் ஓவரை மெய்டனோட முடித்தாங்க. அதாவது 1 ரன் கூட வீடாமல் முடித்தாங்க சுனில் நாராயண் அவர்கள். இந்த ஒரு சாதனை இது வரைக்கும் யாராலையுமே முறியடிக்கப்படாமல் இருக்குது. இது முறியடிக்கப்படுவதும் மிகவும் கடினம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்த முகமது இர்ஃபான் அப்படின்ற மிக உயரமான சிறந்த வேகப்பந்து வீச்சாளர் பார்த்தீங்கன்னா அதே கரீபியன் பிரீமியர் லீக்ல 2018 ஆம் ஆண்டு அனைத்து பவுலர்களுடைய ஒரு ட்ரீம் ஸ்மெல் அப்படின்ற ஒரு அற்புதமான பவுலிங்கை வந்து போட்டு முடித்தாங்க. அதாவது 4 ஓவர் போட்டு 3 மெய்டன் கொடுத்து ஒரு விக்கெட்டை வீழ்த்தி வெறும் 2 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய இந்த ஸ்பெல் இதுவரைக்கும் யாராலையுமே முறியடிக்கப்படாமல் இருக்குது. 2018 ஆம் ஆண்டு கரீபியன் பிரீமியர் லீக் இவங்க இந்த சாதனை செஞ்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுவும் தொடர்ந்து 23 பந்துகளை இவங்க டாட் பாலாக வீசினாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2007 ஆம் ஆண்டு நடந்த 20 ஓவர் போட்டிக்கான உலகக்கோப்பையில் இந்திய வீரரான யுவராஜ் சிங் இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஒரே ஓவரில் 6 சிக்ஸர்களை விளாசினது. இந்த ஒரு சாதனை இதுவரைக்கும் யாராலும் T20 போட்டிகளை நிகழ்த்தப்படவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2007 ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் நடந்த 20 ஓவர் போட்டிக்கான உலகக்கோப்பையில் இங்கிலாந்து மற்றும் இந்தியா இந்த 2 அணிகள் வந்து மோதினாங்க. இதில் ஸ்டூவர்ட் பிராட் அவர்கள் வீசின 17வது ஓவரில் பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் அவர்கள் இந்த ருத்ர தாண்டவம் ஆடி ஒரே ஓவரில் 6 சிக்ஸர்களை விளாசி அதிவேகமான அரைசதத்தையும் பதிவு பண்ணாங்க. வெறும் 12 பந்துகளில் இவங்க 50 ரன்களை குவிச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 20 ஓவர் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ஓபனிங் பேட்ஸ்மேனான கிறிஸ் கெயில் அவர்கள் அடித்த 175 ரன்கள். 2013 ஆம் ஆண்டு நடந்த IPL போட்டியில் புனே வாரியர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் RCB அணியின் துவக்க வீரராக களமிறங்கின கிறிஸ் கெயில் அவர்கள் இந்த ஒரு அபாரமான சாதனையை செஞ்சாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வெறும் 66 பந்துகளில் 175 ரன்களை குவிச்சாங்க. அது மட்டும் இல்லாது 20 ஓவர் போட்டியில் அதிவேகமான சாதமாக இது வந்து அமைஞ்சது. வெறும் 30 பந்துகளில் அந்த போட்டியில் இவங்க 100 ரன்களை குவிச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆட்டத்தோட முடிவில் இவங்க 175 ரன்களை குவிச்சிருந்தாங்க. அனைத்து விதமான T20 போட்டிகளையும் சேர்த்து ஒரு தனிநபரோட அதிகபட்ச ஸ்கோரா இது வந்து பதிவாகி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. முதல் இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாதனை இருக்கு. அதாவது T20 போட்டியில 257 அப்படின்ற இந்த மிகப்பெரிய ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு போட்டியில ஒரு அணி வெற்றி பெற்றிருக்காங்க. அதுதான் வந்து அனைவருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போட்டி. 2019 ஆம் ஆண்டு நடந்த ஒரு உள்ளூர் T20 தொடர் போட்டியில தான் இந்த ஒரு சாதனை முறியடிக்கப்பட்டிருக்கு. சிசக் ரிபப்ளிக் மற்றும் ட்ரக்கி அப்படின்ற 2 அணிகள் வந்து மோதுறாங்க. இதில் முதல்ல பேட்டிங் செய்த சிசக் ரிபப்ளிக் அணி பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் இழப்பிற்கு 278 ரன்களை குவிச்சாங்க. இதில் அந்த அணியின் பேட்ஸ்மேனான சுமித் பார்த்தீங்கன்னா 52 பந்துகளில் 79 ரன்களும் மற்றொரு பேட்ஸ்மேனான சுதீஷ் 36 பந்துகளில் 104 ரன்களையும் குவிச்சாங்க. இதன் பலனாக தான் அவங்க வந்து 278 ரன்களை குவிச்சாங்க. அதன் பிறகு களமிறங்கின ட்ரக்கிஷ் பேட்ஸ்மேன்கள் பார்த்தீங்கன்னா சீட்டு கட்டு போல தங்களுடைய விக்கெட்டை பறிகொடுக்க வெறும் 21 ரன்களுக்கு அவங்க அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்துட்டாங்க. இதன் மூலமாக T20 போட்டிகளுக்கான வரலாற்றில் 257 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு மெகா வெற்றியை பெற்றாங்க ரிபப்ளிக் அணி. இந்த ஒரு சாதனை யாராலும் முறியடிக்கப்படாமல் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.